முதல்ல வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அப்புறம் வந்து நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இது என்ன மாதிரி படம், நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அதை வந்து எந்த மறைவும் இல்லாமல் இங்கே பத்திரிகைகளை எழுதுனது, சப்போர்ட் பண்ணது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகை ஷோ நீங்கள் பார்க்குற வரைக்குமே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, பத்திரிகையாளர்கள் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னீஷியன் அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, இப்போ திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் படம் பார்த்தாங்க, ஆனாலும் பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை. பத்திரிகையாளர் பார்க்கணும், அவங்க பார்த்துட்டு இதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் நான். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில பேர் முன் வந்தாங்க, ஆனாலும் சில விஷயங்களுக்காக சில விஷயங்களெல்லாம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே இதை பண்ணிடலாம், ஏன்னா இந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி என்னுடைய மனைவி அனிதாவுக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அவங்க சொன்னாங்க, இது நம்ம நல்ல படம் எடுத்துருக்குறோம், அதனால் யாரையும் நம்ப வேணாம், நம்மளே இல்லை ரிலீஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உற்சாகமாக ஊக்குவிச்சாங்க. அதனால் என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசி நம்மளே இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, ஒண்டர் பார் வினோத் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஒண்டர் பார் வினோத், அப்புறம் அவர் நிறுவனத்தில் வேலை செஞ்ச பச்சேப்பன், இவங்க தான் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்க தான் விநியோகம் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க, பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களோட உதவி. அதுக்கப்புறம் வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச படம், என்னுடைய அசிஸ்டண்ட் எல்லாமே பார்த்துருக்காங்க, எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு பயம் இருந்தது, இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேசுறது வந்து என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அட்டைக்கத்தி நான் படம் சினிமா பண்ண வரப்போ வந்து இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் ஓடாதுன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அம்பேத்கர் படத்தை வச்சாலே வந்து மதுரையை பற்றின்னு எரியும்லாம் சொன்னாங்க. அப்புறம் அதை மீறி தான் வந்து இன்றைக்கி வந்து அம்பேத்கர் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிற வார்த்தை உள்ள ஒரு படம் இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்கல்ல உலகம் முழுக்க பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் அப்படின்றவங்க வந்து பொதுவாக அவங்க வந்து திறந்த மனதோடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் சொல்ல விரும்பணும் அப்படின்றது வந்து நம்முடைய முயற்சி தான். அதை அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான மனநிலையில் சொன்னால் டெஃபினட்டாக ஏற்றுப்பாங்கன்றது தான் என்னுடைய அட்டகத்தி. நான் எப்படி பண்ணணும் அந்த டைமில் நான் யோசிச்சது அதுதான். ஏன்னா உதிரிப்பூக்களை வெற்றி அடைய செய்த மக்கள் தான் இவங்க. உதிரிப்பூக்கள் மாதிரியான ஒரு சீரியஸான ஒரு படத்தை கூட வந்து இங்கே மக்கள் வந்து வெற்றியாட வச்சுருக்காங்க, பராசக்தி மாதிரியான படங்களை வெற்றியாட வச்சுருக்காங்க. சமூக ரீதியாகவும் சரி கலை ரீதியாகவும் சரி மிக முக்கியமான முன்னெடுப்புகளை வெற்றி பெற வைத்த தமிழக மக்கள் தான். ஏன்னா 16 வயதுநிலை ரொம்ப முக்கியமான ஒரு அது ஒரு மூமெண்ட் மாதிரி. அது அந்த மாதிரி தான் நானும் சினிமாவை யோசித்து சினிமா ரசிகர்களை யோசித்து என்னுடைய படங்களை நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் பரியேறும் பெருமாளும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் நீ என்ன நினைக்கிறியோ அதை எடு. ஆனால் அதுக்கு அதனால் என்னால் முடிஞ்ச நிதியுதவி தான் அந்த படத்தில் என்னால் பண்ண முடிஞ்சது. அவன் அந்தளவுக்கு சுந்தரமான ஒரு நிதியுதவி இந்த படத்துக்கு கிடைச்சிதான் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ லிமிட்டேஷன் டைரக்டருக்கு இருந்திருக்கும். ஆனால் அதை மீறி புளியங்குளம் கருங்குளம் தானடா, புளியங்குளம் கருங்குளம் அந்த மக்களுடைய உதவினால் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக ஒரு மண்ணோட மண் சார்ந்த அவ்வளோ பெயினை சாலிடாக எடுத்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாது அப்படின்றத பிம்பத்தையே உடஞ்சிருக்கு இந்த பரியேறும் பெருமாள் வெற்றியின் மூலமாக. நிச்சயமாக மக்களுக்கு மக்கள் நலம் சார்ந்த சமூக முரண்களை உடைக்கக்கூடிய, சாதி முரண்களை உடைக்கக்கூடிய, மத முரண்களை உடைக்கக்கூடிய, வர்க்க சுரண்டலை எதிர்த்து பேசக்கூடிய, ஏன்னா சமீபத்தில் வெற்றி அடைந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரியான வர்க்க சுரண்டலை உடைக்கக்கூடிய நல்ல கருத்துள்ள படங்களை மக்கள் எப்போதும் திறந்த மனதோடு வரவேற்பாங்க. அந்த திறந்த மனதோடு வரவேற்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலை தான் நம்முடைய முக்கியமான வேலை. ஏன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற சில பேர் தான் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு தீர்மானிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சூழல் இந்த படத்துக்கும் வந்தது. இது மக்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்தது, படம்
விநியோகம், அதாவது என்னன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி படம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த படம் ஓடுமா ஓடாதா, வணிக ரீதியாக வெற்றி பெறுமா பெறாதா, மக்களுக்கிடையே ஆதரவு வருமா வராதான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. அதனால தான் இதை வந்து சில பேரால் எடுத்து ரிலீஸ் பண்ணவும் முடியல. ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா மக்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இவங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். அந்த வேலையை ஃபஸ்ட்டு ஷோவில் அந்த ஷோக்கோட எண்ட்லேயும் வந்து எங்களை ஆரத்தழுவி கட்டி அணைத்து கண்ணீர் மல்கி இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனது, மக்களுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கும் கொண்டு போனது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான், ஊடக நண்பர்கள் மட்டும்தான். உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது விமர்சனம் ரீதியாகவும் எதிர்கொள்வதற்கும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து உங்களுடைய தயவு வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் செய்தவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தக்கும். இது நிச்சயமாக நன்றி அறிவித்தல் நிகழ்வு மட்டும்தான், ஏன்னா சக்ஸஸ் மீட்டு கூட கிடையாது இது. இது உங்களுக்கு நன்றி அறிவிக்க மட்டும்தான் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்போ தேவராஜன் எல்லாம் இருக்கார், நிறைய ட்வீட் போட்டுகிட்டே இருந்தார் அவர். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளோ சப்போர்ட் இருந்ததா எல்லார் மட்டத்துலேயும். இப்படி தான் இந்த இவங்க தான் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே எல்லா ஏதோ ஒரு சைடில் இருந்து இந்த படத்துக்கு தொடர்ந்து எழுதிட்டே இருந்தாங்க. அதுவும் என்னென்னா படம் பார்த்துட்டு அந்த ஒரு நாளில் எழுதி முடிக்கல, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்து இதை பற்றி எழுதிட்டே இருக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. இது மக்கள்கிட்ட போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய உற்சாகம் அளிக்குது. இப்போ எனக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, நிறைய பேருக்கு திரும்பவும் வந்து, ஏன்னா இது ஒரு ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மில் திரும்ப போய் மாட்டிக்காமல் வேறு என்ன மாதிரியான சினிமாலாம் எடுக்கலாம் அப்படின்ற முயற்சிக்கு வந்து இந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வெற்றியை எங்களுக்கு அளித்த உங்களுக்கு மிக பெரும் நன்றி, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்த ஒன்றுபார் வினோத்துக்கும், அதுக்கப்புறம் பச்சையப்பன், அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் வேலை செஞ்ச ராகேஷ் லிங்கேஷ் லிஜேஷ் அவர் வந்து நடிக்கவும் நடிச்சிருக்கான். அவன் தான் இந்த படத்தை முழுசாக நிர்வாக பொறுப்பு முழுக்க முழுசாக பார்த்துக்கினது. அவன் சிவா இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னென்னா இதில் ஒரு தனியாக ப்ரொமோஷனல் டீம் வேலை செஞ்சது, மாரியன் கோன்னு சொல்லிட்டு அவனுங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீம் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு தனியாக அவனுங்க வந்து செம சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்தானுங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓவரால் வந்து ஒரு ஒரு முழு திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு. வணிக ரீதியாகவும் இந்த படம் பெரிய வெற்றியை எனக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக இன்னும் சில படங்களை எடுப்பதற்கான ஒரு ஆதரவு இந்த வணிகத்தில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இது மாதிரியான வீரியமுள்ள படைப்புகள் நீலத்திலிருந்து வரும், நீலம் எல்லாரையும் வந்து கவரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி.